வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் ஒவ்வொரு செகண்டும் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கல இந்த பதட்டம். இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இஸ்ரேலி பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் இவங்க இந்த ஒரு தகவலை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ரோ இவங்க சொல்கிறாங்க? ஐடிஎஃப் எதுவுமே சொல்லலையா இந்த சோல்ஜர்ஸ் பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடிஎஃப் சொல்கிறது கூட பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவங்க சொல்கிறத முழுமையாக நம்பலாம். ஏன்னா சொல்கிறதே இஸ்ரேலோட ஸ்தாபகம் தான். அதுவும் இல்லாமல் ஐடிஎஃப் என்னதான் ஒரு விஷயத்த சொல்கிறதா இருந்தாலும் நம்பர்ஸை கூட்டி காட்டுறது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக அமையும். நம்பர்ஸை ரொம்ப குறைச்சி காமிக்கிறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அமையும். இதையெல்லாம் தாண்டி மிக்ஸ்டப்பாக தான் நம்ம ஒவ்வொரு தகவல்களையும் ஐடிஎஃப் தரப்புலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனால் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வயதான ஒரு சோல்ஜருங்க, இவரை காசாவில் ஐடிஎஃப் இழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த லெபனனில் ஐடிஎஃபால் பெருசாக தாக்கு பிடிக்க முடியல, இந்த ஹெஸ்புல்லாவோட ரெட்வான் ஃபோர்ஸஸ் இருக்காங்களே இவங்களை எதிர்த்து ஐடிஎஃபால் உள்ள பெருசாக கிரவுண்ட் இன்வேஷனை பண்ண முடியும்னு குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காசாவில் 20 வயசான ஒரு சோல்ஜரை ஐடிஎஃப் இழந்திருக்கு. இந்த தகவல் இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று நம்ம இங்கேயே கன்ஃபார்மாக சொல்லிடலாங்க. இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு உயிர் போயிடுச்சுன்னா பாலஸ்தீன் தரப்புலேருந்து 40 உயிர்கள் எடுக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்க வாடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அக்டோபர் 7 இப்போ வரைக்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கல இந்த பாலஸ்தீன் மக்கள் சைட்லேயும் இஸ்ரேல் சைட்லேயும். அதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கனாலே நான் சொல்கிற விஷயம் ஒன்று தெளிவாக புரியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 729 ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த போன வருஷம் அக்டோபர் 7 இப்போ வரைக்கும். அண்ட் 67 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொலை பண்ணப்பட்டிருக்காங்களாம், எல்லாருமே இஸ்ரேலியர்கள். ஸோ இஸ்ரேல் பக்கம் எந்த அளவுக்கு அவங்க இழப்பை சந்திச்சிருக்காங்கன்னு அந்த நம்பர்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த இழப்பெல்லாம் 0.1% இருக்குமா பாலஸ்தீன மக்களோட இழப்புக்கு முன்னாடி அவ்வளோ உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்களாச்சும் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஆனால் பாலஸ்தீனில் கொல்லப்பட்டவங்க அப்பாவி பொதுமக்கள், அவங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, ஏன்னா அவ்வளோ குழந்தைங்க பெண்கள்லாம் கொண்டு இருக்காங்க, அதுதான் நம்மளுக்கே மனசார மாட்டுது. M19 மிசைல் இருக்குல்லங்க, இது டெல் அவி மேலே சமீபத்தில் வந்து விழுந்துச்சு. இந்த ஒரு அட்டாக்கை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹமாஸ் பெருமிதமாக தெரிவித்தாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் அழிஞ்சதான் நினச்சிங்க, நாங்கள் அழியில, திரும்ப திரும்ப முளைச்சி வந்துக்கிட்டே இருப்போம், இஸ்ரேல் அகைன் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இது ஃபேக்கு, ஹமாஸால் இந்த M90 மிசைலில் வச்சு அட்டாக் பண்ணுற கேப்பபிலிட்டிலாம் இல்லைன்னு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க பல பேர் இஸ்ரேல் ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு. இப்போ ஹமாஸ் என்ன பண்ணியிருக்கு, வீடியோவை வெளியிட்ருக்காங்க. பார்த்துங்க, இதுதான் M90 மிசைலு, நாங்கள் இதை வச்சு இப்படி தான் அடித்தோன்னு அந்த ஃபுட்டேஜை ஹமாஸே அஃபிஷியலாக இப்போ வெளியிட்ருக்கு. ஆனால் ஒன்றுங்க, இந்த ப்ராக்சிஸோட தலைகள் இருக்குல்ல, இதை தூக்கிறதுல இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன்னா ஹமாஸு, ஹெஸ்புல்லா இவங்களால் என்ன அதிகபட்சமாக பண்ண முடியுது? ராக்கெட்ஸே மிசைல்ஸையோ லான்ச் பண்ண முடியுது, இவ்வளோ தான் பெருசாக பண்ண முடியுது. ஆனால் ஐடிஎஃப் ஒரு பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா மாதிரி ப்ராக்சி அமைப்புகளோட தலைகள் இருக்காங்களே அவங்கள வெட்டி தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ டார்கெட் அப்படின்றது பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை ஐடிஎஃப் ரொம்ப கிளியராக பண்ணுது. அதை நாம் இங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அமைப்போட தலைவராக ஒருத்தர் வர்றதுக்கு இதுக்கப்புறம் தயக்க வரலாம், பயப்படலாம். அந்த நிலைமையை தான் ஐடிஎஃப் இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, ஹமாஸ் தரப்புலேருந்து பெரும்பாலும் இந்த சீஃப் தான் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு நம்ம பார்த்துருக்கோம். எப்பயாவது ரேரான டைமில் தான், சீஃப் அவைலபிளாக இல்லைன்ற நேரத்தில் மட்டும்தான் இந்த ஸ்போக்ஸ் பர்சனை வச்சவங்க ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவாங்க. இப்போ ஹமாஸோட சீஃப் யாருங்க, பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா முன்னாடி இருந்தவர் இஸ்மாயில் ஹனியே, இப்போ பார்த்தீங்கன்னா யஹியா சின்வார்னு ஒருத்தர். ஆனால் அவர் உயிரோடு இருக்காரா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அந்த கேள்வி பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இந்த ஹமாஸோட ஸ்போக்ஸ் பர்சனான அபு ஒபைதா இவர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காப்புல. என்ன சொல்கிறாரு, அல்அக்ஸா மசூதியை இஸ்ரேல் தொட்டு இருக்கவே கூடாது, ஆனால் நீங்கள் தொட்டிங்க. இதுக்கான பதிலடி தான் போன வருஷம் அக்டோபர் 7 அப்போ நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போனது. அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, இது பெஸ்ட் கமாண்டோ ஆப்ரேஷன் இன் மாடர்ன் இயரான்னு சொல்கிறாங்க. இவங்களை பயங்கரவாதிகள்னு சொல்கிறது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா, இன்னும் பல உலக நாடுகள். ஆனால் ஹமாஸ் தங்களை தாங்களே கிளைம் பண்ணிக்கிறது போராளிகள், கமாண்டோ அந்த ரேஞ்சு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாடர்ன் இயரால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமாண்டோ ஆப்ரேஷனாக நாங்கள் அந்த அக்டோபர் 7 அப்போ பண்ணது தான். தரை வழியாகவும், வான் வழியாகவும், கடல் வழியாகவும், இப்படி எல்லா புறமும் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்தோம், உங்களை அடித்தோம். இஸ்ரேலில் ஒரு வருஷமும் நாங்கள் சமாளிச்சுட்டு வரோம் அப்படின்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணாங்களே அந்த டைமில், நாங்கள் ஹமாஸில் ஒருத்தர் கூட கடைசி வரைக்கும் விடமாட்டோம், மொத்தமாக அழிக்க போகிறோன்னு சொன்னாங்களே, சபதம் மேட்டுறாங்களே. ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஹமாஸை முற்றும் முழுதாக அழிக்க முடியல. இதைத்தான் குத்தி காட்டுற மாதிரி இந்த அபு ஒபைதா இந்த லைனில் சொல்லியிருக்காரு, இஸ்ரேலை ஒரு வருஷமாக சமாளிச்சுட்டு வரோம், இந்த ரெண்டு இருக்குல்ல, அதாவது நாங்கள் பண்ண அட்டாக்கோட பேட்டர்னு, இன்னொரு பக்கம் இஸ்ரேலை நாங்கள் ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டது, இது ரெண்டுத்தை வச்சு எங்களோட பலத்தை உலகம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதோடு நிறுத்தலாங்க. அவர் ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களே இவங்க இன்னும் காஸ்டால தான் இருக்காங்கன்னு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாப்புல. தெரியாமல் உளர்ன வார்த்தைகள்லாம் கிடையாது, நல்லா யோசிச்சு தான் சொல்லியிருக்காப்புல. எதுக்காக சொல்கிறேன்னா, காசாவில் இருக்கிற ஹாஸ்டேஜஸை மீட்கணுன்றதுக்காகவும் இந்த ஹமாஸை அழிக்கணுன்றதுக்காகவும் ஐடிஎஃப் அப்படி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ காசாவில் தான் ஹாஸ்டேஜஸ் இருக்கான்ற விஷயம் அகெயின் கன்ஃபார்ம் செய்யப்படுதுன்னா ஐடிஎஃபோட தாக்குதல் வீரியம் கொஞ்சம் குறையும். ஏன்னா அவங்க பெருசாக அட்டாக் பண்ணி இந்த ஹமாஸ் அமைப்பினரோடு சேர்த்து அந்த ஹாஸ்டேஜஸையும் கொண்டுட்டாங்கன்னா அந்த தயக்கம் இருக்கும். அது இன்னும் அதிகமானதுனால தான் இந்த வரியை பயன்படுத்தியிருக்காப்புல. அவங்களோட உள ஆரோக்கியமும் சரி உடல் ஆரோக்கியமும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாப்புல. யார் ஹாஸ்டேஜஸோட இந்த ஹெல்த்து நாளுக்கு நாள் இது அவங்களுக்கு அதிகரிச்சிட்டே இருக்குது. இவங்களோட உயிர் இப்போ எங்கள் கையில் இல்லை, இஸ்ரேல் இராணுவம் உங்ககிட்டயும் இஸ்ரேல் அரசு உங்ககிட்டயும் தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா அவங்க தான் அங்கே சாக நேரிடும். ஆக்கிரமிப்பை விட்டு உடனடியாக வெளியேறுங்க, இல்லைனா உங்களால் தான் இந்த ஹாஸ்டேஜஸ் மரணிப்பாங்கன்னு அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. அக்டோபர் 7th அட்டாக்கை இஸ்ரேல் எப்படி பார்க்குது, ஆனால் ஹமாஸ் எப்படி பார்க்குது பார்த்தீங்களா? சரி, ஈரான் எப்படி பார்க்குது அதை இப்போ பார்த்துடலாம். அந்த இஸ்ரேலுக்கு எதிராக எங்களோட மக்கள் இருக்காங்களே, இவங்க படுற கடும் துயரை எங்களால் பொறுத்துக்கவே முடியல. அதாவது பாலஸ்டீன் மக்கள் இருக்காங்களே அவங்கள தான் டேர்ம் பண்ணுறாங்க. அவங்களோட கஷ்டம் இனிமேல் மாறப்போகுதுன்னு ஈரான் இப்போ ஸ்டேட் பண்ணி விட்டுருக்கு. அக்டோபர் 7th அட்டாக் இருக்குல்ல, போன வருஷம் நடந்தது, இது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு ஈரான் சொல்லியிருக்குங்க. இதை விட ஓப்பனாக ஹமாஸை ஈரானால் சப்போர்ட் பண்ணவே முடியாது, ஓப்பனாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக்கை இவங்க பெருமிதமாக கருதுகிறாங்க. அதுதான் பாலஸ்தீன மக்களோட துயர் இருக்குல்ல, இந்த வரலாற்றில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த அக்டோபர் 7th அட்டாக் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு ஈரான் ஓப்பனாக ஸ்டேட் பண்ணிவிட்டுருக்கு. சரி, இன்னொரு பக்கம் துருக்கி என்ன சொல்கிறாங்க இந்த அக்டோபர் 7th சார்ந்து பார்த்தீங்கன்னா, காசா இனப்படுகொலை இருக்குல்ல, இதை உலகம் மறக்கவே மறக்காது. இஸ்ரேல் இதுக்கான விலையை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது கொடுக்காமல் போச்சு அப்படின்னா நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக இஸ்ரேலை விலை கொடுக்க வச்சே தீர்வோன்னு துருக்கி அதிபர் எர்டோகன் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் சூழல் வச்சுருக்காரு. ஒரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு, இஸ்ரேல் இப்படி தாக்கிடக்கூடாதுப்பா ஹமாஸு, நீங்களும் இனப்படுகொலை தானே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் கை காட்டுறாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று கை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஈரான் துருக்கி இது போல நாடுகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தான் இப்போ இனப்படுகொலை பண்ணிகிட்டு இருக்கீங்க இஸ்ரேலு, இங்கே வந்து பாலஸ்தீன மக்களை, ஸோ நீங்கள் தான் போர்க்குற்றங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் தடரை கிடைக்கணும்னு இந்த பக்கம் ஒரு அணி திரண்டுகிட்டு இருக்கு. இந்த அணித்திரல்வு இன்னும் பெருசாக மாறாமல் இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் இதை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இப்படி தான் அணி திரள ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே கொண்டு போய் வெடிச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம நெஞ்ச உடைய வைக்கிற ஒரு புகைப்படம்னு சொல்லலாம். இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல அக்டோபர் 7th அட்டாக் முடிஞ்சு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய டிவாஸ்டேட்டிங் ஈவெண்ட்லாம் அங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா, காசா முழுக்கவும். இந்த குழந்தைங்களை பாருங்கள், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல, உள்ளோட பெரிய பள்ளங்களுக்கு அருகில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தானாக ஏற்பட்ட பள்ளம் இல்லை. இந்த காசாவில் நாங்கள் டார்கெட் அடிக்கிறோம் டார்கெட் அடிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஐடிஎஃப் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுவாங்களே, இந்த வெடிகுண்டுகளை வீசுவாங்களே, அதெல்லாம் டார்கெட்ஸ் மேலே மட்டும் வந்து விழுறதில்லை, அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் பகுதிகளையே விழுந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஏற்படுற பள்ளங்கள் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியாமல் குழந்தைங்க எது நடக்குதுன்னே புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. குடும்ப மக்களே, பாலஸ்தீன் மக்கள் சார்ந்து மட்டும் இல்லை, உலக நாடுகளில் எந்த நாட்டில் இது போல் மனுஷங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அது கொடுமை தான். இதில் இனவாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட கேவலமான ஒருத்தன் வேறு எவனும் இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு பிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே விரும்பலைங்க, உங்களுக்கே புரியும் இந்த படம் சொல்லும் கதை என்னன்றது, கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். ஓரத்தோட உச்சமாக நம்ம பின்னாடி இருக்கிற சில காட்சிகளை பார்க்குறோம். இந்த நேரத்துலேயும் இன்பம் புன்னகைகளில் முளைக்கும் அப்படின்னா அதை விடுங்க எடுத்துக்க முடியும். ஓகே, ஹெஸ்புல்லா இப்போ என்ன தரமாக சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்களோட அமைப்பில் இருக்கவங்களுக்கு அவங்க ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சுருக்காங்க, இதை பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த யூஎன் பீஸ் கீப்பர் பேஸ் இருக்குல்ல, இந்த லெபனானோட மருன் அல்ட்ராஸ் பகுதியில், இந்த இடத்துல மட்டும் நம்ம வீரர்கள் யாரும் துப்பாக்கிகளை பயன்படுத்தாதீங்க சுடாதீங்க அப்படின்னு ஹெஸ்புல்லா சொல்லியிருக்கு. ஆனால் இதுக்கு அருகில் தான் இஸ்ரேல் படையும் குவிக்கப்பட்டிருக்கு, அவங்கெல்லாம் அதிகமாக அங்கே தான் இருக்காங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்கள தான் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னு. ஆனால் அவங்கள டார்கெட் பண்ணுங்கள், அந்த யூஎன் பீஸ் கீப்பர் பேஸ் இருக்குல்ல அதை மட்டும் டார்கெட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அமைதியை காக்கிறதுக்காக தான் ஐநா அவங்கள அங்கே நிலைநிறுத்தியிருக்கோம். ஸோ அவங்களை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்க டார்கெட் பண்ணுங்கள் இஸ்ரேலியர்கள் அப்படின்னு ஹெஸ்புல்லா சொல்லியிருக்கு. இதே போல் ஸ்டேட்மெண்ட்டை தான் இஸ்ரேல் கிட்டேருந்து வரணும்னு ஐநா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு, ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியோ கட்டரஸ் இருக்கார்ல, அவர் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இஸ்ரேல் தடை விதிச்சுது. எப்படி போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, லெபனானுக்கு சீனா மருத்துவ உதவிகளை வழங்கிட்டுருக்குங்க, யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ரோ, ஆயுதங்களை கொடுக்கலையே, மெடிசன்ஸ் மட்டும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா, இப்படி தான் எல்லாம் ஆரம்பிக்கும். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஞாபகம் இருக்கா, ஒரு நாடுகளும் முதல்ல எண்ணத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே வந்து நடிச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. இஸ்ரேலுக்கு எதிராக சீனா மட்டும் இல்லைங்க, பல நாடுகள் திரும்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு.
ஏன்னா இவங்க இந்த வாரம் நிறுத்துவாங்கன்னு பார்த்தா நிறுத்துற மாதிரி தெரியல, அடுத்த தடவை கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாடுகளும் ஆதரவு அளிச்சதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, யூட்டன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, முடிவே இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வார், உயிரிழப்புகள் அவ்வளோ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது காரணம், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு எங்கேருந்து நம்ம நாட்டு மக்கள் நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படின்னு இந்த ஹேட்டடை சம்பாரிச்சிருவோமோன்ற பயத்தில் கூட சில நாடுகளோட தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னும் பெருசாக போகிற அளவுக்குலாம் இஸ்ரேல் கவர்மெண்ட்டோட டிப்ளமஸ்லாம் விட்டுற மாட்டாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக புரியுது. ஆனால் இந்த சமிங்கை இப்போ ஆரம்பிச்சிருக்கு, இதை மூலம் மக்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. அந்த வினாக்கான பதில்களை முடிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் மேத்யூ மில்லர், யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சனாக இவர் தான். அப்போ ஏற்பட்டவர் என்ன சொல்லியிருக்காப்புல, ஹமாஸ் இந்த ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அமெரிக்கா ஓயாதுன்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ, அமெரிக்கா தான் போர்க்காலத்தில் டைரெக்டாக வரலையே, அப்புறம் என்ன ஓயாது கீயாதுன்றாரு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற அந்த கான்டெக்ஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இஸ்ரேலுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா இந்த சப்போர்ட்டை முழுமையாக வாபஸ் வாங்கிடுச்சுன்னா இஸ்ரேல் கொஞ்சம் ஆட்டத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அமெரிக்கா இப்போ நாங்கள் ஓய மாட்டோம் ஹாஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் அதிகமாக இவங்க ஹமாஸை எதிர்த்த இஸ்ரேல் போரில் அதிகமாக புஷ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ மேத்யூ மில்லர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த போரை நாங்கள் நிறுத்த விரும்புகிறோம் அதுன்னு அமெரிக்கா மூச்சுக்கு முன்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்களே, உண்மை முகம் இப்போ தெரியுதா? இதை சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.